ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, தமிழ் சினிமாவில் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை நடிகர்கள் வளம் வந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில நடிகர்களை மட்டும்தான் மக்கள் இன்றைக்கு வரைக்குமே கொண்டாடிட்டு வராங்க. இப்போ வரைக்குமே அவங்கள பற்றி பேசிகிட்டும் வராங்க. அவங்க நடித்த படங்களாக இருக்கட்டும், அவங்க பழகின விதமாக இருக்கட்டும், எல்லாமே மக்கள் மத்தியில் நீங்கள் அதை இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் அதில் முள்ளலிடம் பிடிக்கக்கூடிய முக்கியமான நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவோட யதார்த்த நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுற நடிகர் முரளி அவர்கள் தான். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஹீரோவுக்குரிய எந்த ஒரு இலக்கணமும் இல்லாமல் தமிழ் சினிமாக்குள்ளே நுழைஞ்சி இன்றைக்கி வரைக்குமே மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய படங்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாகவே ஒரு ஹீரோ அப்படின்னா எந்த ஒரு சினிமாவாக இருந்தாலும் சரி, அந்த ஹீரோக்குரிய அழகு, உடல் கட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண மனிதரை போல் இவர் சினிமாக்குள்ளே நுழைகிறாரு. நுழைஞ்சி ஒரு கதாநாயகனாக தன்னை நிரூபித்து ஏராளமான வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்து கடந்த சில வருடங்களாகவே இவர் தமிழ் சினிமாவோட முன்னணி நட்சத்திரமாக வளம் வந்துக்கிட்டு இருந்தார். இந்த நிலையில் தான் இவரை முரளி அப்படின்னு சொல்கிறத விட இதயம் முரளி அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இவர் நடித்த இதயம் அப்படிங்கிற ஒரு திரைப்படமானது மக்கள் மத்தியில் இன்றைக்கு வரைக்குமே பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த படத்தோட தாக்கமானது இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறையினர் வரைக்குமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த திரைப்படத்தில் அவர் ரொம்பவே பிரமாதமாக நடிச்சிருப்பார். அந்த காலத்தில் மோகன், முரளி ஆகிய இருவருமே ரொம்ப பெரிய நட்சத்திரங்களாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. 2010 செப்டம்பர் 8 தான் முரளி அவர்கள் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்து போனார் அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா திரையுலகத்தினரையும் சரி அவருடைய ரசிகர்களையும் ரொம்ப பெரிய சோகத்தில் ஆழ்த்துச்சு. அப்படி இறந்து போன நடிகர் முரளி அவருக்கு டைரி எழுதும் பழக்கம் இருந்திருக்கு. அவர் உயிரிழந்ததுக்கு அப்புறமா அவருடைய டைரி மூலமாக தன்னுடைய கணவர் வைத்திருந்த கடனை தெரிஞ்சிருக்காரு அவருடைய மனைவி சோபா அவர்கள். அதில் அவர் ஃபைனான்சியர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு 17 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த டைரியில் எழுதி வச்சுருந்திருக்காரு. ஆனால் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மனிதாபிமானத்தோட முரளி அவர்கள் இறந்த உடனே தன்னிடம் இருந்த பத்திரங்கள் அனைத்தையுமே கிழிச்சு போட்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சில நாட்கள் கழித்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட முரளி அவர்களோட மனைவி சோபா அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை வீட்டுக்கு அழைச்சி அந்த 17 லட்சம் ரூபாயை கொடுத்துருந்துருக்காங்க. அதனை வாங்க மறுத்திருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள். அதுக்கு அவர்கிட்ட அவரோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது என் கணவருடைய பணம் தான், அவர் சம்பாத்தியத்தில் வாங்கின ஒரு இடத்த விற்று தான் இந்த பணத்தை நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் யாருக்குமே கடனாளியாக சென்றிருக்கக்கூடாது. இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட எல்லாருமே ரொம்பவே நெகிழ்ச்சியெலாம் அழுந்திருக்காங்க. தமிழ் சினிமாவோட ஒரு தலைசிறந்த நடிகராக இருந்த நடிகர் முரளி அவர்கள் தனக்கு டைரி எழுதும் பழக்கம் இருந்ததுனால அவர் வாங்கின அந்த கடனை அதில் குறிப்பிட்டிருந்திருக்காரு. இன்றைக்கி அவருடைய மகனான அதர்வா அவர்களும் தமிழ் சினிமாவோட ஒரு இளம் கதாநாயகனாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. பல வெற்றி திரைப்படங்களையும் இவர் கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு ஒரு சிறந்த ஒரு சினிமா குடும்பத்திலிருந்து வந்த முரளி அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நல்லவராக வாழ்ந்திருக்காரு மக்கள் மத்தியில். சமீபத்தில் நடந்த பேட்டியில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் முரளி அவர்களை பற்றி ரொம்பவே நெகிழ்வான பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் மனைவி செஞ்ச இந்த ஒரு காரியம் தமிழ் சினிமா வட்டாரத்தில் ரொம்ப பெரிய பரபரப்புகளை ஏற்படுத்துச்சு. எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே பாராட்டிக்கிட்டும் இருந்தாங்க. ஸோ வியூவர்ஸ், நடிகர் முரளி பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நாம் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.